சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்கள் பரிசோதனை செய்து கொள்ளும் வகையில் கொரோனா தொடர் கண்காணிப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இம்மையத்தை தொடங்கி வைத்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 8 லட்சம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அதில் 10 முதல் 15% பேருக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாகவும் தெரிவித்தார். அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றவர்கள் 4 வாரங்களுக்கு பின்னர் இந்த மையத்தில் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். கொரோனா சிகிச்சைக்காக அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலித்த தனியார் மருத்துவமனையின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், தனியார் மருத்துவமனைகள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் வெளியூர்களுக்கு செல்லும் மக்கள் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.